அனைவருக்கும் இனிய வணக்கம். வாழ்க வளமுடனும் நலமுடனும் எல்லா உயிரும் மீன்புற்றிருக்க. இன்றைக்கி வந்துட்டுங்க நம்ம பாலக் வச்சு ஒரு ஈஸியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சிடலாங்க. பாலக்கீரை வந்துட்டுங்க நம்மளுக்கு பிளெயினாக இருக்கும். ஸோ இந்த பேபி காணும் இந்த கடலையும் ஆட் பண்ணும்போதுங்க நம்மளுக்கு நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப பிடிக்குங்க. பேபி காணும் ப்ளஸ் வந்து நிலக்கடலை வந்துட்டு நைட்டே ஊற வச்சு எடுத்து ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நைட்டு உங்களால் ஊற வைக்க டைம் இல்லை அப்படின்னா காலையிலேயே கூட நீங்கள் எடுத்து சுடுதண்ணியில் போட்டு ஒரு கொதி விட்டுட்டு அந்த தண்ணி வடிச்சிட்டு மறுபடியும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. வேணும்னா இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், டேஸ்ட்டாக இருக்குங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு. இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். பாலக் வந்துங்க நான் ஒரு கட்டு எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சோண்டு சீரகம், கொஞ்சோண்டு வந்துட்டு கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கிறேன். ரெண்டு வெங்காயம் வந்துங்க கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நிலக்கடலை வந்துங்க நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு நாலு தக்காளி பழம் வந்து எடுத்து வச்சுருக்குறேங்க, ரெண்டாக ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் பேபிகார்ன் வந்து ஒரு ஏழு பேபிகார்ன் வந்து எடுத்துங்க, இப்படி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து தாளிச்சிக்கலாங்க. தாளிக்கிறதுக்கு வந்துட்டு நான் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுங்க சீரகமும் அப்புறம் வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணி அதை நல்லா வறுத்துக்கலாம். அப்புறம் வந்துட்டுங்க வெங்காயம் ஆட் பண்ணி அதையும் நல்லா வணக்கிடலாங்க. கூடவே வந்துட்டுங்க பேபிகார்ன் ஆட் பண்ணி வதக்கிடலாம். கூடவே வந்துட்டுங்க நிலக்கடலை ஆட் பண்ணி அதையும் வந்துட்டு வதக்கிடலாம். கட் பண்ணி வச்ச தக்காளி ஆட் பண்ணிடலாங்க. அப்புறம் வந்துட்டுங்க நம்ம க்ளீன் பண்ணி வச்ச கீரை ஆட் பண்ணிக்கலாம். கீரை வந்து சீக்கிரம் சொடிஞ்சிருங்க, ஸோ நான் கட் பண்ணவெல்லாம் இல்லை. கீரை பார்த்திங்கன்னா சீக்கிரம் வந்து சொடிஞ்சிடும். ஸோ சொடிஞ்சதுக்கப்புறம் தண்ணி நம்மளுக்கு அளவு தெரியுங்க எவ்வளோ ஊற்றலாம்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு நிமிஷம். இப்போ வந்துட்டுங்க ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு, கீழே இருக்கிற கீரையெல்லாம் நல்லாவே சொடிஞ்சிருச்சுங்க. இப்போ ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டோம்னால மேலே ஹீட்டுக்கு நல்லா சொடிஞ்சிரும். அதுக்கப்புறம் தண்ணி பார்த்துட்டிங்கன்னா பேபிகார்ன் வந்து கொஞ்சம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். நான் வந்துட்டு ஒரு ஒன்றரை டம்ளர் வந்துட்டு தண்ணி ஊற்றுறேங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூளும் கல்லுப்பும் போட்டுக்கலாங்க. இதெல்லாமே வந்துட்டுங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ குக்கர் வந்து மூடி வச்சு நம்ம விசில் போட்டு ஒரு மூணு விசில் வந்து விட்டு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. நான் வந்து இன்னைக்கு மூணு விசில் விட்டேன், பார்க்கலாம் எப்படி வந்திருக்குது அப்படின்ட்டு. பாருங்க எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்குது. நம்ம கீரை, காணு, கடலை எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்குதுங்க. இப்போ வந்துட்டுங்க நம்ம அந்த தக்காளி இருக்கிற தோலை வந்துட்டு நான் கிளிப் வச்சு எடுத்துருவேன். எடுத்துட்டு நம்ம வந்து கடைஞ்சி விட்டுக்கலாம் நல்லா. இப்போ வந்துட்டுங்க நான் அந்த ஸ்மாஷர் வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிறேன்.
உங்ககிட்ட கடையிற மத்து இருந்தாலும் நீங்க கடைஞ்சிக்கலாம். அதில் எடுத்த அவ்வளோதாங்க, நான் வந்து கடைஞ்சிட்டேன். ரொம்ப சூப்பராகவே நம்ம கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப சூப்பராக இது ரைஸ்க்கு, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் சொன்ன மாதிரி பாலக்கீரை மட்டும் போட்டிருந்தோம் அப்படின்னா பிளைனாக இருக்கும். இப்போ கூட வந்து பேபிக்கானும் இந்த கடலை ஆட் பண்ணும்போது கிரன்ச்சியாக வாய்க்கு வரும்போதுங்க, வாய்க்கு கடிப்படும் போது ரொம்ப சூப்பராக இருக்குது. கிட்ஸுக்கு நல்லாவே ரொம்பவே பிடிக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அப்புறம் குழந்தைகளுக்கு வந்துங்க, யார் பெரியவங்களுக்காகட்டும் குழந்தைகளுக்காகட்டும் கான்ஸ்டிபேஷன் இருந்துச்சு அப்படின்னா இதை வெறியதாக அப்படியே சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் பெரியவங்க வந்து சப்பாத்தி, ரைஸ் எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். குழந்தைகளுக்கு இது காரம் இல்லாமல் நம்ம கொடுக்கும்போதுங்க சும்மா அப்படியே கொடுக்கலாம். நான் இன்றைக்கி காரம் ஆட் பண்ணல குழந்தைக்கு கொடுக்கறதுனால. நீங்கள் வந்துட்டு காரத்துக்கு மிளகா இல்லை உங்களுக்கு என்ன பிடிக்குமோ பச்சை மிளகா அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். சரிங்க, வழக்கம் போல் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.